கொரோனா தடுப்புக்கான நான்காவது கட்ட பொது ஊரடங்கு தளர்வின்படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் மாவட்டங்களுக்குள் இன்று முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. நான்காவது கட்ட பொது ஊரடங்கு தளர்வுகளின்படி இன்று முதல் அரசு பேருந்து பொது போக்குவரத்து தொடங்கியது. சென்னையில் காலை 6 மணிக்கு பிறகு பிராட்வே, தீநகர், மந்தைவெளி, அடையார் ஆகிய இடங்களில் உள்ள மாநகர பேருந்து போக்குவரத்து கழக பணிமனைகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டன. அரசு அறிவித்த விதிமுறைகளின்படி பேருந்துகள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முகக்கவசம் அணிய வேண்டுமென்றும் கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு பேருந்துக்கு 50% பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பயணிகள் முகக்கவசம் அணிவதும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. சென்னையில் இன்று மாநகர பேருந்துகள் இயக்கம் தொடங்கியபோது காலையில் குறைந்த அளவிலேயே பயணிகள் பயணிப்பதை காண முடிந்தது. இதனிடையே சென்னை போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுவதையடுத்து அதில் பயணிப்பதற்கான மாதாந்திர பாஸ்களை இன்று முதல் பயணிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு தளர்வின்படி தமிழகம் முழுவதும் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில், திருவள்ளிக்கேணி பாரத சாரதி திருக்கோவில், வடபழனி முருகன் கோவில் ஆகியவை அதிகாலையில் திறக்கப்பட்டன. பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலயம், சாந்தோம், கீழ்ப்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் அதிகாலையில் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சென்னை அண்ணா சாலை, திருவள்ளிக்கேணி ஆகிய இடங்களில் உள்ள மசூதிகளிலும் அதிகாலையில் தொழுகைகள் நடைபெற்றன. வழிபாட்டுத் தலங்களிலும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் ஏராளமானோர் வழிபாடுகளில் பங்கேற்றனர். சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காக்களில் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனா்.